Hi friends, welcome to Nanjundesh Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கருப்பு கவுனி அரிசி இட்லி. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்த்தறலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னென்னு பார்த்தறலாம். இப்போ கருப்பு கவுனி அரிசி 3 கப் எடுத்துக்கோங்க. இப்போ அதே கப்பால 1 கப் இட்லி ரைஸ் எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரே கப் மெஷர்மென்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இதே கப்பால உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். உளுந்தும் 1 கப் எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே நல்லா வாஷ் பண்ணிடுங்க. குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாவது ஊறணும். அப்பதான் உங்களுக்கு நல்லா அரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். கருப்பு கவுனி அரிசி அப்பதான் நல்லா அரைப்படும். இப்போ நல்லா பாருங்க, வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கேன். இப்போ 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு 5 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்க நல்லா ஊறியிருக்கு. பாருங்க 6 மணி நேரமே ஊற வச்சிருக்கேன் நான். நல்லா ஊறியிருக்கு. இப்போ நம்ம எப்பவுமே அரைக்கிற மாதிரி இட்லிக்கு நம்ம எப்படி அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க நல்லா அரைஞ்சிருக்கு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது நம்ம எப்பவுமே நம்ம புளிக்க வைக்கிற மாதிரி ஒரு 8 மணி நேரம் புளியட்டும். புளிச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாங்க. பாருங்க நான் ஓவர் நைட் புளிக்க வச்சிருக்கேன். காலையில பாருங்க நான் எவ்வளவு நல்லா வந்துட்டு பொங்கி இருக்கு. இப்போ இந்த மாதிரி இருந்தா நமக்கு இட்லி நல்லா சாஃப்டா வருங்க. இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம இட்லி தட்டுல ஊத்திடலாம். பத்து நிமிஷமா இட்லி வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு எடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க. அவ்வளோ சாஃப்டா இருக்கும். நார்மல் இட்லியை விட இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. ஃபைபர் கண்டெக்ட் நிறைய இருக்கு இதுல. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஸ்பாஞ்சா இருக்கு பாருங்க. இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.